பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன். ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்புக்குரிய நன்னாள். ஆனி மாமகம் மாணிக்கவாசக பெருமானுடைய குருபூஜை தினம். நமது ஹிந்து சனாதன தர்மத்தில் ஆறு விதமான சமயங்கள் உண்டு. சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று போற்றக்கூடிய சமயம் சைவம், பெருமாளே பெரியவர் என்று வணங்கக்கூடிய சமயம் வைணவம், முத்தமிழ் கடவுளான முருகனே முதல்வன் என்று போற்றக்கூடிய சமயம் கௌமாரம், பிரணவத்தின் வடிவமான விநாயகரே பெரியவர் என்று பேசக்கூடிய சமயம் கானாபத்தியம், ஆதிசக்தியே பெரியவள் என்று வணங்கக்கூடிய சமயம் சாத்தம், கண்கண்ட தெய்வமான சூரியனே கடவுள் என்று வணங்கக்கூடிய சமயம் சௌரம். இந்த ஆறு சமயங்களிலும் ஒன்று சேர்ந்த ஒரு முக்கியமான கோட்பாடு குருவனுடைய வழிபாடு, குருவனுடைய வணக்கம் என்பதுதான். குருவனுடைய அனுகிரகம் இல்லாமல், அவருடைய கடாட்சம் இல்லாமல் கண்டிப்பாக நாம் ஞான மார்க்கத்திலே ஒரு நல்ல நிலையை அடைய முடியாது. அப்படி சிறப்புக்குரிய சமய குறவர்கள் நால்வரிலே அறிவாள் சிவமே ஆகிய மாணிக்கவாசக பெருமானுடைய குருபூஜை தினம் ஆணி மக நட்சத்திர தினம். இந்த நல்ல நாளிலே அந்த பரம குருநாதரனுடைய திருவரலாற்றை நாம் சிந்திப்பது நமது சகல விதமான பாவங்களையும் போக்கி ஞானத்தை நமக்கு வழங்க வல்லது. உலகளாவிய சமய கோட்பாடுகளில் இறை அச்சம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமயங்கள் மத்தியிலே இறைவனை தன்னுடைய பெற்ற தாய் தகப்பனாக, இறைவனை தன்னை ஆண்டவனாக, இறைவனை தன்னுடைய நண்பனாக, இறைவனை தன்னுடைய காதலனாக, கணவனாக நினைக்கும் வண்ணம் நான்கு விதமான மார்க்கங்களை நமது அருளாளர்கள் காட்டினார்கள். அதைத்தான் தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகா மார்க்கம், சன்மார்க்கம் என்று காட்டினார்கள். அப்படி சன்மார்க்க நிலையிலே இருந்து இறைவனுடைய பெருங்கருணையை பெற்று அறிவாள் சிவமே ஆகிய மாணிக்கவாசக பெருமான் அவர் அருளிய திருவாசகத்திலே நாம் ஒரு வாசகத்தையாவது படித்தாலும் இந்த பிறவியானது கடைத்தேறும். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நட்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கணியின் தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவேம்பார். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது அருளாளர்களெல்லாம் அனுபவித்தது. நான்மாட கூடலான மதுரைக்கு அருகிலே திருவாதவூரிலே இவர் அவதாரம் செய்கிறார். வாதவூரர் என்கின்ற திருநாமத்தோடு வளர்ந்த அவர் சகலவிதமான கலைகளையும் ஓதி உணர்கிறார். ஞான சூரியன் போல சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய தேஜோமயமான இவரனுடைய வடிவையும் அறிவையும் ஆற்றலையும் அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் தென்னவன் திரமராயன் என்கின்ற பட்டத்தை இவருக்கு வழங்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தான். படைபலத்தை பெருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அரசன் இந்த அமைச்சரிடத்தில் 49 கோடி பொற்காசுகளை கொடுத்து குதிரைகளை வாங்கி வரும்படி அனுப்பினான். குதிரைகள் என்பது நல்ல சுழியுள்ள குதிரைகளாக இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றியையும் செல்வ செழிப்பையும் ஒரு வீட்டில் கொடுக்கும். அதுவே குதிரையினுடைய சுழி தவறாக இருந்ததுன்னா பெரிய கோடீஸ்வரனை கூட நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டுவிடும். பரிசாஸ்திரம் அறிந்தவர் இந்த வாத ஊரர். அதனாலே அவரிடத்திலே ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொடுத்து குதிரைகளை வாங்கி வரச் சொல்லி அனுப்பினார். வாத ஊர் அடிகள் திருப்பெருந்துறைன்னு சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயில் வழியாக பயணப்படுகிறார். எப்போ ஞான தேடலிலேயே இருக்கக்கூடிய வாத ஊரருக்கு அங்கே அற்புதமான ஒரு திருக்கோலம் தெரிகிறது. குறுந்த மர நிழலிலே குருவடிவாக சிவபெருமானே 990 சிவகணங்களை தன்னுடைய சீடர்களாக கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காண கிடைக்காத காட்சி. அதை கண்டவுடனேயே மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்து உனை போற்றி சயசைய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு சொல்லி வந்த காரியத்தை மறந்தார். அவருடைய திருவடிகளைச் சென்று பணிந்தார்.
கோகிளி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்கன்னு இவர் போற்றி பணிந்தபோது எம்பெருமான் நயன தீட்சையாலும் அவரை தொட்டு ஸ்பரிச தீட்சையாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய திருவடியை அவருடைய தலையிலே வைத்து திருவடி தீட்சையாலும் அவரை கடைத்தேற்றினார். உருத்திரர் நாரணர் பிரம்மர் விண்ணோர் தேவர் உருகருடர் கந்தர்வர் இயக்கர் சித்தர் மருத்துவர் பூதர் மற்றுமுள்ள வானவர்கள் மனத்தால் தேடி கருத்தறிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவே அவை காணோம் என்று வருத்தமுற்று புலம்ப வஞ்சவடியாய் இருக்கக்கூடிய அந்த பெருமானனுடைய திருவடி இந்த வாதவூரர் தலையிலே பட்டது. அந்த சனமே வாதவூரடிகள் மாணிக்க வாசகராக மாறினார். முக்தி நெறி அறியாத மூர்க்கொருடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டு அத்தன் எனக் கருளியவார் ஆர்வெருவாரச்சோவே நெறியெல்லாம் நெறிதென்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியாறு ஆர்வெருவார் அச்சோவேன்னு சொல்லி தனக்கு ஏற்பட்ட அந்த பேரானந்தத்தை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நினைந்து நினைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனேன்னு சொல்லி அழுது அடி சேர்ந்தவராக போற்றப்படக்கூடியவர் இந்த மாணிக்க வாசக பெருமான். அந்தனாய் வந்து என்னை ஆண்டு கொண்ட எம்பெருமானை நீ எப்ப காண்பேன்கிற இயக்கத்திலேயே அவர் அருளியதுதான் திருவாசகமும் திருக்கோவையாரும். எந்த இடத்திலே எம்பெருமானனுடைய அருட்காட்சி கிடைத்ததோ அந்த திருப்பெருந்துறையிலே அவருக்கு அற்புதமான ஆலயத்தை அமைக்க வேணும்னு முடிவு செய்கிறார். கையிலே இருந்த பொன்னையும் பொருளையும் எல்லாம் செலவிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அமைக்கிறார். இன்னைக்கு நாம் அதையே ஆவுடையார் கோயில்னு சொல்றோம். காண கிடைக்காத அற்புதமான சிற்ப வேலைகளோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம். மற்ற ஆலயங்களை விட அதிலே ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா சிவபெருமானனுடைய ஆவுடையார் மட்டும் அதிலே இருக்கும், பானம் இருக்காது. கையிலே இருக்கக்கூடிய எல்லா செல்வத்திலும் ஆலய பணிகளை செய்து முடித்தார். குதிரை வாங்கி வரக்கூடிய காலம் வந்தது. ஒற்றர்களை அனுப்பினான் அரசன். எங்கே குதிரைகள்னு சொல்லி என்ன செய்வதென்று அறியாமல் மாணிக்க வாசக பெருமான் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்து சேரும் என்று எழுதி கொடுத்தார். அவர் குறித்து சொன்ன நாளும் வந்தது. ஆனால் குதிரைகள் தான் வரவில்லை. அவரை சிறைவாசத்திலே வைத்தான் அரசன். இதை அறிந்த எம்பெருமான் நரிகளை எல்லாம் பரிகளாக்கி குதிரைகளாக மாற்றிக்கொண்டு தானே பரிமேல் அழகராக வந்து தன்னுடைய திருவிளையாடலை துவங்கினான். குதிரைகளையெல்லாம் அரசனிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார். அன்று இரவே குதிரைகளெல்லாம் மீண்டும் நரிகளாகி ஊழையிட்டு கொண்டு காட்டை நோக்கி ஓடின. ரொம்ப கோபம் வந்தது அரசனுக்கு. இந்த வாதவூரரை இன்னும் துன்புறுத்த வேணும்னு தோணியது. வைகை ஆற்றிலே கொதிக்கக்கூடிய சுடுமணலிலே அவரை நிறுத்தி ஏராளமான துன்பத்தை செய்தான். அடியவர்களை துன்புறுத்தினால் ஆண்டவன் தாங்குவானா? அவனுடைய சங்கல்பத்தினாலே பெரும் மழை கொட்டியது. வைகை ஆற்றிலே வெள்ளம் கரைபுரண்டு வந்தது. உடைபட்ட கரைகளையெல்லாம் அடைப்பதற்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு தர வேணும்னு அரசன் ஆணையிட்டான். அந்த மதுரையிலே வந்தி கிழவி வயோதிக கிழவி அவள் தன்னுடைய பங்குக்காக ஏதாவது ஒரு ஆளை அனுப்ப வேணும்னு தேடிட்டு இருக்கார். எம்பெருமானே கூலி ஆளாகவும் வந்து உதிர்ந்த பிட்டுக்களை எல்லாம் எனக்கு கூலியாக கொடுத்தால் நான் உனக்காக சென்று கரையை அடைக்கக்கூடிய பணியை செய்வேன்னு சொன்னான். அப்படியே ஆகட்டும்னு அந்த வந்தி கிழவி எடுத்த எல்லா பிட்டுக்களும் உடைந்தே இருந்தது. அற்புதமாக அவள் அன்போடு குடித்த அனைத்து உணவையும் உண்ட எம்பெருமான் அங்கே போய் கரையை அடைக்காம தன்னுடைய திருவிளையாடல்களை செய்கிறார். இதை கண்டு கோபமுற்ற அரசாங்க ஆட்கள் அவரை அடித்தார்கள். அவர் மேல் பட்ட அடியானது உலகத்திலே உள்ள எல்லா ஜீவராசிகள் மேலேயும் பட்டது. அப்பத்தான் அரசன் உணர்ந்தான் தான் செய்த தவறை. வாதவூரடிகளினுடைய பெருமைதான் என்ன, ஆண்டவனாயே வந்து இவருக்காக அடிபட்டிருக்கிறான்னு சொன்னான். இவருடைய பெருமையும் உயர்வையும் நான் தெரியாமல் பாவியானேனேன்னு பணிந்து வணங்கினான். தன்னை வந்து தடுத்தாட்கொள்ள எம்பெருமான் செய்த திருவிடையாடலை எண்ணி எண்ணி உருகினார் மாணிக்க வாசக பெருமான். அந்த மெய்யுணர்வினுடைய வெளிப்பாடுதான் திருவாசக தேனாக மலர்ந்தது. மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள், கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கே சொன்ன நூல் திருவாசகம் என்ற பெருமை, தனிப்பெரும் பெருமை இந்த திருவாசகத்துக்கு உண்டு. கண் சுமந்த நெறிக்கடவுள் மண் சுமந்து கூலிகொண்டு அக்கோளால் மொத்துண்ட புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய்ன்னு சொல்லி அற்புதமான 658 பாடல்களை கொண்ட
திருவாசகத்தை அருளி செய்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகிழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகினின்னு அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லி திருவைந்தெழுத்தோடு துவங்கிய அற்புதமான நூல் திருவாசகம். அப்படி இக வர சௌபாகியத்தை அருளவல்ல அற்புதமான ஞான நூல் திருவாசகம். 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய மெய்ஞானத்தினாலே குழந்தை கருவுக்குள்ளே என்னென்ன மாதிரியான இடர்களை சந்திக்கும், எதுலெல்லாம் பிழைத்து அது உருப்பெற்று வருகிறதுன்னு உணர்ந்து சொன்னார். இன்னைக்கு சிடி ஸ்கேன் மாதிரி எத்தையோ நாம விஞ்ஞானத்திலே நாம கண்டு சொன்னதையெல்லாம் மெய்ஞானத்திலே உணர்ந்து சொன்னவர் மாணிக்க வாசக பெருமான். யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனி உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் ஒருமடி தாண்டியில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரழல் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வுகி விளைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பம் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும்னு சொல்லி எத்தனை இடர் அந்த கருவானது கண்டு வெளிப்படுகிறதுங்கிறத மெய்ஞானத்தில் அவர் உணர்ந்து சொன்னதை இன்றைய விஞ்ஞானம் கண்டு விகைக்கிறது. நாமெல்லாம் ஆறறிவு படைத்தவர்கள்னு ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மாணிக்க வாசக பெருமான் எனக்கு ஆறறிவு வேண்டாம், ஐந்து அறிவு உள்ள ஜீவனாக என்னை படைத்து விடுன்னு கேட்கிறார். உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத் தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம்போல கசிந்துருக வேண்டுவனேன்னு சொல்லி எனக்கு ஒரு பசுவினுடைய ஒரு மனதை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அப்படி நெஞ்ச கணகள்லையும் நெகிழ வைக்கக்கூடிய கல்லையே கனியாக்க அற்புதமான திருவாசகத்தை எம்பெருமானே தன்னுடைய கைப்படை எழுதி அருளினான். இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி தில்லைவாழ் அந்தணர்களெல்லாம் கேட்டபோது இதோ இந்த திருவாசகத்தினுடைய பொருள் இந்த சிற்றவையிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலவானன் தான்னு சொல்லி அப்படியே அவனோடு சாயுஜ்ய முக்தியாக இரண்டரக் கலந்தார் மாணிக்க வாசக சுவாமிகள். அவருடைய குரு பூஜை தினமான இன்று நமக்கும் நல்ல மெய்ஞானத்தை அந்த குருவனுடைய திருவருள் தந்தருள வேண்டும்னு சொல்லி திருநிறைவு செய்வோம். போற்றியோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகழிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கள் கண்டாள், போற்றியோம் நமச்சிவாய செயசெய போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவா திரு